வன்னி விழிப்புணர்வற்றோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச விழிப்புணர்வற்றோர் தினம் இன்று கிளிநொச்சியில் கடைபிடிக்கப்பட்டது. கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் கரைச்சி பிரதேச செயலகம் வரை சென்று விழிப்புணர்வற்றோருக்கான நூலக வசதியினை ஏற்படுத்தி தருமாறு கோரி பிரதேச சபை தவிசாளரிடம் மகஜரொன்று கையளிக்கப்பட்டது. தொடர்ந்து குறித்த நடைபயணம் கரைச்சி பிரதேச செயலகம் வரை சென்று தமக்கான ஓய்வு மண்டபம் ஒன்றை அமைப்பதற்கான காணி ஒன்றை பெற்றுத் தருமாறு கோரி கரைச்சி உதவி பிரதேச செயலாளரிடம் மற்றொரு மகஜர் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறித்த விழிப்புணர்வு நடைபயணம் கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபம் வரை சென்று அங்கு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இப்பொழுது நாங்கள் தமிழக உரிமைகளை இந்த விழிப்பு உரிமை நாடானது எமது பொழுது நல்ல ஜனாதிபதி வருகின்ற பொழுது நல்ல பிரதமர் வருகின்ற பொழுது நிச்சயம்